எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு பருவம் மூன்று, அதில் கவிதைப்பழை என்ற தலைப்பிலே மெய்ஞான ஒளி என்று தலைப்பிட்டு குணங்குடி மஸ்தான் சாய்வுடைய பாடலை வைத்திருக்கிறார்கள். அதாவது இலக்கியத்தை சமய வாரியாக பிரிக்கின்ற மரபும் நம்மிடையே உண்டு. சைவ இலக்கியம், வைணவ இலக்கியம், கிறித்துவ இலக்கியம், இஸ்லாமிய இலக்கியம் என்றெல்லாம் பிரித்து பார்க்கின்ற ஒரு மரபும் உண்டு. ஏனென்றால் தமிழ் என்பது அனைவருக்கும் பொதுவானது. தமிழுக்கு சமயம் ஒரு தடை இல்லை, தமிழுக்கு ஜாதி ஒரு தடை இல்லை, தமிழுக்கு எதுவுமே தடை இல்லை. ஆகையினாலே தமிழை நேசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழர்களே, தமிழ் தாயின் தவப்புதல்வர்களே. அந்த வகையிலே இஸ்லாத்தின் சார்பாக தமிழுக்கு பங்காற்றியவர்களுள்ளே குணங்குடி மஸ்தான் சாஹிபு ஒப்புயர்வற்ற ஒரு மெய்ஞானியாக திகழ்ந்திருக்கிறார். இவர்களை ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் தாயுமானோ சுவாமிகளோடு நாம் ஒப்பிடலாம். தாயுமான சுவாமிகள்தான் முதல் முதலாக பராபர கண்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூலை இயற்றியிருக்கிறார்கள். கண்ணி அதாவது தன்னகரம், கண்ணி என்றால் இரண்டு அடிகள் கொண்ட பாடல் என்று பொருள். ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் பராபரம் பராபரம் என்று அது முடிந்து வருவதனாலே அது பராபர கண்ணி என்ற பெயர் பெற்றது. அப்படி பாடியதில் தாயுமானவர் பாடலில் ஒரு அருமையான பாடல், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்லக்கூடிய பாடல், புகழ் வாய்ந்த ஒரு பாடல். ஆக தாயுமான சுவாமிகளை அப்படியே பின்பற்றி குணங்குடியார் மிக அற்புதமாக அவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். எப்படி தாயுமானவருடைய பாடல்களிலே உபனிஷத்த கருத்துக்கள் மிகுதியாக இருக்குமோ, அதுபோல குணங்குடியாரும் சார்ந்திருக்கின்ற இஸ்லாமிய தத்துவத்தோடு சிறந்த தமிழ் தத்துவங்களையும் எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவரை பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் என்பது. இவர் இளம் வயதிலேயே முழுவதும் துறந்தவர்களாக வாழ்ந்தார், அதாவது துறவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்லாத்திலே துறவு என்பது பெரிதும் வற்புறுத்தப்படவில்லை, ஆனாலும் கூட அவர் துறவியாக வாழ்ந்திருக்கிறார். அவர் சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளிலே தவமியற்றி ஞானம் கைவரப்பெற்றவர். அவர் எழுதியதில் எக்காளக்கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலிய நூல்களை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். நம் பாடப்பகுதி குணங்குடியார் பாடற்கோவை என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக இங்கே உங்களுக்கு நூல் வழியிலே தந்திருக்கிறார்கள், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே உங்களுக்கு பாடமாக நான்கு கண்ணிகளை தந்திருக்கிறார்கள். அந்த நான்கு கண்ணிகளை மட்டும் அப்படியே படித்து நீங்கள் உணர்ந்து இதை படித்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு மெய்ஞானம் உங்களை அறியாமல் உங்களுக்கு உள்ளே புகும். பாருங்கள், பாட்ட பாருங்க. கள்ளக்கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. கள்ளக்கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாதம் ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாதம் ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறுவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையிறவே உங்கும் கடலே பராபரமே.
அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளம் அதை கரையேறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்கத்தாமாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பெனக்கு பகராய் பராபரமே. பராபரமேனா மேலான பரம்பொருளாகி இறைவன் அர்த்தம். இப்போ இந்த பாடலை உரையா சொல்கிறேன், உரை போல. கள்ளக்கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்குமே ஞான ஒளியே பராபரமே. ஒரு சந்தம் பாருங்கள், ரெண்டு ரெண்டு சீர்களை சேர்த்து படித்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற சந்தம் உங்களுக்கு வந்துடும். கள்ளக்கருத்துகளை கட்டோட அறுத்தவருக்கு உள்ளிருக்குமே ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கிருந்து உண்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்கத்தாய்மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பனக்கு பகராய் பராபரமே. என்ன அழகான சிந்தனை பாருங்க. அதாவது இறைவன் மெய்ஞான ஒளியாக இருக்கிறானா? அப்போ மெய்ஞானம் என்றால் என்ன? கடவுளை அறிவது எதுவோ அதுதான் உண்மையான அறிவு. ஏன்னா மிக அருமையாக சொல்லுவார் வள்ளுவர், கற்றதனால் ஆய பயன் என்கொள் மாலறிவன் அற்றால் தொழாரெனின். ஏ, நீ எவ்வளோ படிப்பு படிச்சிருந்த என்னடா, இறைவனுடைய திருவடியை பற்றி நீ தெரியவில்லை என்றால் உன் படிப்பினால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறார். அப்ப உண்மையான மெய்ஞானம் என்பது என்ன? கள்ள கருத்துகளை, அப்படின்னா வஞ்சனையான கருத்துகள், எது? பொய், களவு, அடுத்து தீய வேட்கை, இப்படிப்பட்ட தீமையான கருத்துகள் எல்லாம் கள்ளம்தான், அதான் வஞ்சனைகள். அந்த வஞ்சனை என்று சொல்லக்கூடிய தலைன்னா கட்டு, அது மனிதனை பிடிச்சி கட்டி போட்டுருது. கூசாம பொய் சொல்றாயா, கூசாம திருடுறாயா, கூசாம தப்பு செய்கிறாயா, இப்போ தப்பு செய்கிறதே வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கா ஐயா, அப்போ என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது. ஆகையினால தான் என்ன சொல்கிறார், கள்ளக்கட்டு. இந்த கள்ளத்தனமான கட்டுகள் நம்மை போட்டு கட்டி வைத்திருக்கின கட்டு, கட்டோடு அறுத்தவருக்கு முழுமையாக நீக்கியவருக்கு, அறுத்தல்னா நீக்கல்னு அர்த்தம், முழுமை கட்டுன முழுமையாக நீக்கியவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே, உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற மெய்ஞானமாகிய ஒளியாக இருக்கின்றவன் யார்? அந்த மேலான பரம்பொருள். ஆக மனித உள்ளம் இருட்டாக இருக்கிறது, அந்த இருட்டுக்குள்ளே எது? ஞானம்தான் ஒளி. அந்த ஞானமயமாக இருப்பவன் தான் யாரு? இறைவன். ஆகையினால்தான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற்பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கேன்னு சொல்கிறார். இந்த புலன்கள் கள்ளத்தனமானவை. அப்படி கள்ளத்தனமான இந்த புலன்களை வைத்து நாம் விளக்காக மாற்ற வேண்டும் என்றால் மெய்ஞானம் உள்ளே வர வேண்டும். ஆகிய ரெண்டு வரிக்குள்ள, ரெண்டு அடிகளுக்குள்ள எவ்வளவு செய்தியை செறித்து வைத்திருக்கிறார் பாருங்க பிள்ளைகளை. உங்க வயது 8 வகுப்பு பிள்ளைகள் தான், இருந்தாலும் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் கள்ள கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. அடுத்து சொல்றார் பாருங்க, இந்த மனித வாழ்க்கையில் எதையா வருகிறோம்? பணம் 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 என்று அதற்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கானே ஐயா. கோடி இருந்தால் போதுமான கேட்டால் இன்னொரு கோடி இருந்தால் பரவாயில்லைன்றியா? உலகத்தில் யார பணக்காரன் சொன்னால் 10 பேரை கணக்கிட்டு சொல்கிறான். அவன் போகும்போது என்னையா வரப்போகுது? ஒன்றுமே இல்லையா ஐயா. இப்போ இருத்துக்கிற அரஞ்சான் கயிறை கூட அறுத்து போடத்தானையா புதைக்கப்பாரியா? பிறக்க, அதான் சொல்கிறேன், பிறக்கும் போது கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, போக போகும்போது கொண்டு போக போகிறதும் இல்லை. ஆனால் அலைகிறான், எதுக்கு அலைகிறான்? பணத்துக்கு அலைகிறான். அதான் சொல்கிறேன், காசை விரும்பி. அதை எவ்வளோ அருவறுப்பாக சொல்கிறார் பாருங்கள். ஏனென்றால் நாவுக்கர சுவாமிகள் கடைசி வயதான காலத்தில் அவர் கைலை மலையை நோக்கி போகிறார். கைலை மலையை நோக்கி போகும்பொழுது அவர் அந்த பரம்பொருளை பார்ப்பதற்கு போகிறார். அப்பொழுது கையில் உழவார பணி செய்வதற்காக கையில் ஒரு அந்த இது மாதிரி ஒன்று இருக்கும், உழவார பணி செய்வதற்கென்று ஒரு கரண்டி மாதிரி ஒரு பொருள் இருக்கும், அதை வைத்துட்டு போகிறார். அதாவது தோசை கரண்டி மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு புள்ளியில் புரியறதுக்காக சொல்கிறேன்.
அதை வச்சுட்டு போகிறார். சுற்றிலும் நவமணி குப்பைகள் அப்படியே கிடக்குன்னு, குப்பைனா குவியல் கிடக்குது. ஒரு பக்கம் முத்தா குமிஞ்சு கிடக்குது, ஒரு பக்கம் மாணிக்கமாக குமிஞ்சு கிடக்குது, இப்படி வெறும் செல்வங்களாக குமிஞ்சு கிடக்குது. அதை என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ நம்ம நடக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு அதை அப்படியே தள்ளி தள்ளி விடுறாராம். ஏன், அவருக்கு நவமணிகள் வெறும் கல்லாக தெரிகிறது. அப்படிப்பட்ட நிலை வருகிறது, அதுதான் மெய்ஞானம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே குணங்குடி மஸ்தான் சாஹிபு சொல்கிறார். காசை விரும்பி, பணத்தை விருப்பம், பணத்தின் மேலே விருப்பின் விருப்பம் கொண்டு கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. உன் திருவடிப்பேற்றை விரும்பாமல் நான் இந்த காசுக்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன் பராபரமே என்று சொல்லுகிறார் என்றால், அவர் தனக்காக சொல்லவில்லை, அதை நமக்காக சொல்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் பணம் பணம், இந்த பிணமாக போகின்ற கழுதை பணத்திற்கு இப்படி அலைகிறானே என்று நினைத்து அவர் இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இறைவா, உன்னுடைய பாதத்தை நான் விரும்பாமல் காசு காசு என்று அலைந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அவர் யாரை பார்த்து சொல்லுகிறார், இறை பற்றி இல்லாதவர்களை பார்த்து சொல்லுகிறார் என்று பிள்ளைகளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன சொல்கிறத பாருங்கள், அறிவை அறிவோருக்கு. இது அற்புதமான செய்தி. அப்போ வால் அறிவன், இங்கே வள்ளுவத்தை கொண்டு வாங்க. வால்னா தூய்மையானன்னு அர்த்தம். நீ வால்னா நீ வாட்டில் எதுவும் குரங்கு வால் அந்த வால் நினச்சிடாங்க. வால்னா தூய்மையான, தூய்மையான முற்றறிவு உடையவன் எவன், இறைவன். ஏன்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் தான், ஏன்னா அவ்வளோ பெரிய அவையே கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னா நம்மெல்லாம் படித்த படிப்பு எம்பிட்டு. ஆகையினால தான் வால் அறிவன், தூய்மையான முற்றறிவு உடையவனாகிய இறைவன். அப்படி அறிவை அறிவோருக்கு, அப்படி அறிவுமயமாக இருக்கின்ற இறைவனை அறிவோருக்கு எப்படி இருப்பானா, மனதில் ஆனந்த வெள்ளமாய் பேர் இன்பமாய். யார், திருவள்ளுவன், இறைவன் திரைவான். அப்போ பேரின்பம் வந்த உடனே என்ன, கரை அறவே பொங்கும் கடலே. அதாவது உள்ளத்திலே அந்த பேரின்பம் பொங்கும் பொழுது எப்படி கடல் பொங்கி அந்த கரைகளையும் அடித்து கொண்டு வருமோ, அதுபோல நம்முடைய ஆசைகளையெல்லாம் அழித்து கொண்டு கடல் பொங்கி வருவது போல பேரானந்தம் அங்கே பொங்கிக் கொண்டு வரும் இறைவா என்று சொல்லுகிறார். நான்காவது பாடலில் என்ன சொல்கிறார், முதலிலே இவையெல்லாம் நீ அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஐந்து பொறிகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஐந்து பொறிகளால் ஐந்து புலன்களை கொடுத்திருக்கிறார். ஐம்பொறிகள் என்ன, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்பொறி வாய்களாக நாம் என்ன செய்கிறோம், இன்பத்தையும் அனுபவிக்கிறோம், அதுவே நமக்கு துன்பத்தையும் தருகிறது. அப்படி என்றால் என்ன பொருள், கண் எதற்காக இறைவன் படுத்திருக்கிறான், நல்ல காட்சிகளை பார்ப்பதற்காக. காதை எதற்காக கொடுத்திருக்கிறான், நல்ல செய்திகளை கேட்பதற்காக. மூக்கை எதற்காக கொடுத்திருக்கிறான், நல்லவற்றை நுகர வேண்டும் என்பதற்காக. வாய் எதற்கு கொடுத்திருக்கிறான், நல்லவற்றையே பேச வேண்டும், நல்லவற்றையே சொல்ல வேண்டும் என்பதற்காக. இந்த மெய்யை எதற்காக கொடுத்திருக்கிறான் தெரியுமா, இந்த மெய் இல்லை என்றால் உனக்கு எந்த விதமான உணர்ச்சியும் இருக்காது. இது வெப்பம், இது குளுமை என்று அறிவதற்கு இது வேண்டும். ஆக இப்படி புறம்பாக புறத்திலே இருக்கின்ற உங்களுக்கு தெரியும், புறத்திலே இருப்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி. அகத்துக்குள்ளே இருப்பது உணர்வது எது, அதாவது மெய்யால் உணர்வு புலன், அதான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவை வாயாலே, ஒளி கண்ணாலே, ஊறு என்பது உடம்பாலே, ஓசை என்பது காதாலே, நாற்றம் என்பது மூக்காலே. ஆக இப்படிப்பட்ட அறிவையெல்லாம் நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், ஆசையை அறுக்க வேண்டும். ஆகையினால்தான் திருமந்தரத்திலே ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆயசை விடவிட ஆய்வரும் இன்பமே என்று சொன்னார். அப்படி இன்பம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐம்பொறிகளை அடக்கி ஆழத் தெரிய வேண்டும். அதனால்தான் காந்தியடிகள் மூன்று குரங்கு பொம்மை வச்சுருந்தாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று வாயை பற்றி இருக்கும், ஒன்று கண்ணை பற்றி இருக்கும், ஒன்று காதை பற்றி இருக்கும். என்ன அர்த்தம், தீயவற்றை பேசாத, தீயவற்றை கேட்காத, அடுத்து
தீயவற்றை பார்க்காத அப்படின்னு சொல்லி இல்லையா. ஆகையினால அடக்க தாம் மாய ஐம்பொறியை கட்டி, நம்முடைய ஐம்பொறிகளாகிய மெய்வாய் கண்மூக்கு செவியை கட்டி, படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே, இப்படிப்பட்ட படிப்பை நான் படிப்பதற்கு எனக்கு ஆண்டவனே நீ உதவி செய் என்று சொல்லுகிறார். ஆக இது முழுமையும் அறிவு சார்ந்த சிந்தனைகள். இந்த சிந்தனைகளை இளம் வயதிலேயே இந்த அருமையான இந்த பக்குவப்படுத்த பாத்திகளாக இருக்கின்ற குழந்தைகளே உங்களுக்கு விதைத்தால் நீங்கள் எதிர்காலத்திலே ஒரு அருமையான விளைச்சலாக வருவீர்கள். ஆக மஸ்தான் அவர்கள் அருமையான விதையை விதைத்திருக்கிறார்கள். நீங்கள் வயதான காலத்திலே நல்ல அறுவடையை பெறுவீர்கள் என்று உங்களை வாழ்த்தி இந்த பாடத்தை நான் முடிக்கின்றேன்.